பிரியமானவர்களே இன்றைக்கு காலையில் ஏ தியான வேலைக்கு வர்ற பிள்ளைகளுக்கு உம்மோடு சேர்ந்து வாழ்வதை குறித்து என்ன சொல்லலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும்போது ஆச்சரியமாய் கர்த்தர் ஒரு வேத பகுதியை நமக்கு காண்பித்தார். நம்ம தேவனோடு கூட வாசம் பண்ணணுங்கிறது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா. நான் என்ன ரெண்டு நாளாக இல்லை இந்த உபவாச நாட்கள் அறிவித்தலேருந்து ஜஸ்ட் அ க்ளோசர் வாக் வித் த லார்ட், ஜஸ்ட் அ க்ளோசர் வாக் வித் தி, உம்மோடு சேர்ந்து வாழணும், உம்மோடு சேர்ந்து வாழணும்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னோடு கூட சேர்ந்து வாழ விரும்புகிறேன், நான் உன்னோடு கூட சேர்ந்து ஜீவிக்க விரும்புகிறேன். ஒரு வேத பகுதி பிரியமானவர்களே, மத்தேயு 17:1 இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 17:1 வாசியுங்கள். கூட்டிக்கொண்டு அவர்களோடு தனித்திருக்கும்படி ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறினார். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், பேதுரு யாக்கோபு யோவானுக்கு இயேசுவோடு தனித்திருக்கணுங்கிற ஆசை இருந்துச்சா? இந்த வசனத்தின்படி இயேசுவுக்கு தம்முடைய சீஷர்களோடு தனித்திருக்கணுங்கிற ஆசை இருந்துச்சா? யாருக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இயேசுக்கு அப்படி ஆசை இருந்துச்சு. பேதர் நான் கூட வரேன், யாக்கோபு நான் அவன் கூட வரேன், நான் கூட வரேன் என்று இயேசுட்ட யாரும் சொல்லலை. இயேசு ஒரு நாள் காலையில் எழும்பின உடனே பேதரும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டி கொண்டு அவர்களோடு கூட தனித்து இருக்கும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசு உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு உங்களோடு கூட ஹி வாண்ட்ஸ் ஹேவ் எ க்ளோசர் வாக் வித் அஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வேறு மாதிரி யோசிச்சுட்ருந்தேன், நம்ம இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு நடக்கணும். இயேசு சொல்கிறார், நான் அவன் கூட நடக்க விரும்புகிறேன். நம்ம போகிற எல்லா பாதைகளிலே அவர் நம்ம கூட வர்றார். க்ளோசர் வாக் வித் அஸ். பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா நெருக்கத்தில் அவர் நம்ம கூட நெருக்கப்படுறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புகிறார். எவ்வளோ நல்ல ஜீசஸில் இயேசு நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறது வேறு. சங்கீதக்காரர் சொல்கிற, நம்ம எல்லா நெருக்கத்திலும் அவர் நம்ம கூட இருந்தார். செங்கடலை கடக்கும்போது கூட இருக்கிறார். அவருக்கு தலையெழுத்தா அவர் பரலோகத்தில் உட்காந்துருக்கலாம். மன்னாந்தரத்தில் நடக்கும்போது நம்ம கூட நடக்கிறார். யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது வேதம் சொல்லுது அவர் யோசேப்போடு கூட இருந்தார். எங்க அவர் பரலோகத்தில் இருக்க வேண்டியதானே, அவர் பரலோகத்தில் இருக்க வேண்டியதானே. நம்ம யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறானேன்னு சொல்லி தேவன் போய் யோசேப்போடு கூட ஜெயிலில் இருந்தார். எவ்வளோ அன்பான தேவனில் தேவதூதர்கள் பரலோக மகிமை மேன்மை நம்ம ஈஸியாக சொல்லிடும். யோசேப்போடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருக்குன்னு அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? பரலோகத்தை விட்டு இறங்கி தேவ தூதர்களுடைய பிரசன்னம் எல்லாத்தையும் விட்டு விலகி ஜெயிலில் வந்து யோசேப்போடு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, யாத்திராகம் 25:1-9 நான் வாசிக்க போகிறோம். யாத்திராகமும் 25:1-9 வாசிக்கக்கூடியவர்கள் வாசியுங்கள். பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே
அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு ஒரு மாதிரி காண்பிக்கிறேன் நான் உனக்கு காண்பிக்கிற வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக என்று சொன்னார் ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ண நம்ம நாம் அவருக்கு ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டாக்கும் பிரியமானவர்களே எலியா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கார் அவர் தேவனுடைய மனுஷன் அந்த வீட்டார் கண்ட உடனே இங்கே வந்து போகும்போதெல்லாம் எலியா தங்கும்படியா அவருக்கு ஒரு ரூம் போடுவோமே என்று சொல்லி அவருக்கு ஒரு ரூம் போட்டாங்க ஏதோ வந்துட்டு போகும்போதெல்லாம் நம்மோடு இருக்கும்படியா அவருக்கு ஒரு ரூம் போடுறதல்ல அவர் நம்ம கூடயே வாசம் பண்ணும்படியா நம்ம கூடயே தங்கி இருக்கும்படியா நாம் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும் சமீபத்தில் நான் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன் அந்த பாஸ்டர் ஃபோன் மேலே ஃபோன் போயிட்டு உங்களுக்கு எப்படி வசதி வேணும் உங்கள் ரூம் எப்படி இருக்கணும் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க என்ன சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு ஏசி வேணுமா ஏசி வேண்டாமா ஒவ்வொன்றாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ இயேசு தேவன் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணணும்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தை நம்ம உண்டாக்கணும் நம்ம எதோ ஒன்றை கட்டி வச்சுட்டு அவர் இது எனக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் சொல்கிறேன் நான் உனக்கு ஒரு மாதிரி காண்பிக்கிறேன் இதே மாதிரியின்படி நான் வந்து உன்னோடு கூட தங்கி இருக்கும்படி உன்னோடு வாசம் பண்ணும்படி உன்னோடு உறவாடும்படி உன்னோடு நடக்கும்படி உன்னோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்படி உன்னோடு அளவாளி ஒரு உறவாடி கொண்டிருக்கும்படி நீ எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஒரு இடத்தை ஸ்தலம் என்றால் இடம் ஒரு வீடு ஒரு பரிசுத்த ஸ்தலம் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று பிரியமானவர்கள் கர்த்தருக்கு சித்தமான கர்த்தர் நடத்துகிற வரைக்கும் இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ண நம்மோடு உறவாட நம்ம கர்த்தரோடு உறவாட அந்த வாசஸ்தலத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் தொடர்ந்து வரக்கூடியவர்கள் வாருங்க இன்றைக்கு காலையில் இது எப்படி ஒரு பெரிய டிவைன் பிளான் பிரியமானவர்கள் ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலருடைய கணக்கு 400 ஆண்டுகள் இன்னும் ஒரு சிலருடைய கணக்கு 200 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் என்ற கணக்கு எனக்கு சற்று ஏற்புடையது ஏனென்றால் மோசே ஆபிரகாமிலிருந்து 4வது சந்ததியில் வருவார் என்று நினைக்கிறேன் ஏறத்தாழ ஒரு 210 ஆண்டுகள் 250 ஆண்டுகள் இருக்கலாம் என்று சொல்லுகிறார் சிறைப்பட்டதிலிருந்து ஆனால் அதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுடைய காலத்தில் மோசே யாக்கோபின் பிள்ளை லேவியிலிருந்து 4வது சந்ததி 200 ஆண்டு ஆபிரகாமுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரியமானவர்களே தேவன் இதை குறித்து ஒரு பிளான் வைத்திருந்தார் என் பிள்ளைகளோடு போய் நான் வாழணும் எனக்கு ஒரு வாசஸ்தலம் கட்டும் இன்னென்ன காரியங்களை வச்சு அந்த வாசஸ்தலம் கட்டணும் ஏன் சொன்னால் ஆதியாகம 15 அதிகாரம் 13-14 வசனம் வாசியுங்கள் ஆதியாகமம் 15 அதிகாரம் 13-14 ஒரு சிலருக்கு இது கொஞ்சம் புதிதாக இருக்கலாம் கவனியுங்கள் அப்பொழுது தேவன் அன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் ஏன்னா எனக்கு பொதுவாகவே ஒரு வரலாற்று பின்னணியோடு கூட வேத வசனங்களை பார்ப்பது எனக்கு பிடிக்கும் பிரியமானவர்களே 14 அதிகாரத்தில் தான் சோதம் லோத்து சிறைப்பட்டு போகிறான் ஆபிரகாம்
போய் சண்டை போட்டு அவங்களெல்லாம் மீட்டுட்டு வரான். மெல்கிசதேக்கு தசம பாகம் கொடுக்குறான். இப்போ ஆபிரகாமுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வருது, ஆண்டவரே நீர் எனக்கு செய்வி, என்ன செய்வீர்? ஒன்றாம் வசனத்தில் ஆண்டவரனை பார்த்து சொல்ல, ஆபிரகாமே பயப்படாதேன்பார். வாசிங்க ஒன்றாம் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஐந்து ராஜாவுக்கு விரோதமாக டமால் டுமேல்னு சண்டை போட்டு எல்லாரையும் அடித்து உதச்சி லோத்தி அவனுடைய குடும்பத்தையும் மீட்டுட்டு வந்துட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே ஏன் நீ பயப்படாதேன்னு சொன்னார், ஏன் நீ பயப்படாதேன்னு சொன்னார், ஏன் சொன்னார் யோசிக்க முடியலையோ? அவங்க மறுபடியும் வந்து நம்மளை தாக்குவாங்களோ, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பயம். அந்த பயத்தினுடைய ஆழம் என்னென்னா, நான் தனியாக இருக்கேன். சிலருக்கு இப்போவுமே அந்த பயம் இருக்கு, நான் தனியாக இருக்கிறேன். ஏதோ நம்ம வந்து கடவுள் நம்ம கூட இல்லை, கடவுள் கைவிட்டுருவார் என்ற ஒன்று அல்ல. ஒரு ஜெயம் கிடைத்த பிறகு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் வரும். ஒரு ஜெயம் கிடைச்ச பிறகு ஒரு பயம் வரும். ஒரு வெற்றிக்கு பிறகு ஒரு திடீர்னு ஒரு திகில் வரும். ஒருவேளை தங்களுடைய மகளுடைய திருமணத்தை நல்லா ஜே ஜே நடத்தியிருப்போம், திருமணம் முடிஞ்ச பிறகு ஒரு பயம் வரும். சில வேளை அந்த பயத்துக்கு எதுவும் ரீசன் இருக்கா இல்லையா, ஒரு பயம், ஒரு திகில். எல்லாம் நல்லபடியாக இருக்குது, ஆண்டவர் நேற்று நடத்தினவர் இன்றைக்கு நடத்துவார். அந்த ஐந்து ராஜாக்கள் மேலே ஜெயம் கொடுத்த தேவன் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டார். 600 பேரை கூட்டு போய் அடித்து நொறுக்கிட்டான், அந்த தேவன் இல்லாமல் போயிட்டார். இருக்கிறாரு, ஆனாலும் ஒரு திகில். அடுத்தால் என்ன ஆகுமோ, அடுத்தால் என்ன ஆகுமோ? இப்போ இவனுக்கு லோத்துக்காக போய் சண்டெல்லாம் போடுறான், ஏன்னா லோத்து நம்ம கூட இல்லை, லோத்து நம்மளை விட்டு போயிட்டான். லோத்து மேலே அன்பு இருக்குது, நான் தனியாக இருக்கிறேன், இவன் எனக்கு யார் இருக்கா? கேள்வி வருது இல்லையா? அதனால தான் வரலாற்று பின்னணியோடு பார்த்தா தான் நீங்கள் அதை ரசிக்க முடியும். நான் உனக்கு கேடம் பரிசயமாக இருக்கிறேன்னெல்லாம் புரியாது, பின்னணி தெரியணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எருசலேமிலிருந்து வசனமும் சியோனிலிருந்து வேதமும் புறப்படும். ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கிறது வேறு, முன்னும் பின்னுமாக பழையதிலும் புதியதிலும் இருந்து எடுத்து வேதத்தை தியானிக்கிறது வேறு. அதான் எருசலேமுக்கும் சீயோனுக்குள்ள ஒரு பொதுவான வித்தியாசம். இன்றைக்கி அவனை பார்த்து பயப்படாத என்றால் தேவன் என்ன பைத்தியம், அவனை சும்மா இருக்கவனை பார்த்து பயப்படாதப்பா பயப்படாத என்று. எங்கள் ஊரில் நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு விளையாட்டு விளையாடுவோம், நீங்கள் கூட சிலர் விளையாண்டுருக்கலாம், எனக்கு சென்னையில் தெரில. சும்மா இருக்கவனை பார்த்து, ஏ அழாத, ஏன் பாடுற, நான் அழலியம்மா, இல்லை அழாதப்பா, அழாத, இந்த விளையாட்டு விளையாண்டுருக்கீங்களா யாராவது, நான்லாம் விளையாண்டுருக்கப்பா. இப்படி கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தேன், என்ன ஆகிடும், நல்லா இருக்கவே அழ ஆரம்பிச்சிடுவான். அதே போல் சும்மா இருக்கிற ஒருத்தனை பார்த்து பயப்படாத பயப்படாத, நீ பயப்படாதப்பா நீ பயப்படாதப்பான்னு சொன்னாவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவான், பயப்பட ஆரம்பிச்சிடுவான். அப்படியே ஆண்டவர் போய் பயப்படாதன்னு சொல்லியிருப்பார். அவன் பயந்துட்டுருக்கனால தான் பயப்படாதேன்னு சொன்னார். எப்போ இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு ஆண்டவர் அவனை பார்த்து பயப்படாத, ஏன் பயப்படுற, இப்போ என்னத்துக்காக அவன் பயந்தான்? அந்த பதிலில் கேள்வி இருக்குது, அந்த பதிலில் அவனுடைய பயம் இருக்குது. எனக்கு யார் பாதுகாப்பு, எனக்கு யார் பாதுகாப்பு, எனக்குன்னு யார் இருக்கா? பிரியமானவர்களே, அந்த நாட்களில் பொதுவாக அடிமைகளை வைத்து வேலை வாங்குவார்கள். அடிமைகளை குறித்து ஒரு அச்சம் இருக்கும். அடிமைகள் என்றைக்கு வேண்டுமானாலும் ரிவோல்ட் பண்ணி விடுவார்கள். அதான் ஸ்பார்டன் ஃபிலாசபினே சொல்லுவாங்க. கிரேக்க நாட்டில் ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. என்ன பயம்னா, அந்த அடிமைகள் நிறைய அடிமையை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இந்த அடிமையெல்லாம் சேர்ந்து நமக்கு விரோதமாக ரிவோல்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுன்னு சொல்லி. அந்த பின்னணியில் சொல்கிறேன், ஆகார் ஆகார் மூலமாக ஒரு இஸ்மவேல் இருந்தாலும் பையன்னு சொன்னாலும்
ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த எகிப்திய ஸ்திரீ எப்படி ரியாக்ட் பண்ணுவா இந்த எபிரேய புருஷன்ட்டுன்னு சொல்லி சொல்ல முடியாது. இவனுக்குள்ள ஒரு அச்சம் இருக்குது. நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன். அப்போ தான் அன்றைக்கு தான் சொல்கிறாரு, நான் அவன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன்ப்பா, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். இங்கே வா, வெளியே வா, பாரு வானத்தின் நட்சத்திரங்களாம் என்ன குடும்பம் எண்ணுங்கிறார். அப்போ இது கிட்டத்தட்ட சாயந்தரம் கருக்கல்ல நடக்கு. அப்போ தான் நட்சத்திரத்தை எண்ண முடியும். பாருப்பா எண்ணுப்பா, எண்ண முடியுமா? இந்த மணல் பார், இதை விட அதிகமாக எனக்கு சந்ததியை கொடுப்பேன், ஏன் பயப்படுற, பயப்படாத அப்படின்னு. அன்றைக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுக்கு லேவி, லேவி கோத்திரத்தில் நாலாவது தலைமுறையில் மோசே வாரம், அதுக்கு முன்பாக ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வசனத்தை தான் இந்த கதையை சொன்னேன், இந்த வரலாற்றை சொன்னேன். ஒரே சொன்ன மாதிரி இருப்பா கூட்டு போய் காட்டுறாரு. சொல்கிற வாசிங்க 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது அவர், அவர் சொல்கிறாரு உனக்கு ஒரு பெரிய சந்ததி. நீ இப்போ பெரிய டவுட் பண்ணுற, எனக்கு யார் இருக்கா, யார் இருக்காங்கிற. வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், அவ்வளவு ஜனம் உனக்கு இருக்கும். ஆனால் அதனால் பெருமை கொள்ளாத, உன் சந்ததி ஒரு காலகட்டத்தில் பிரியமானவர்களே தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார். அவங்களுக்கு சர்வன்ஸாக இருப்பாங்க, இல்லை ஒரு விதத்தில் சொன்னால் அடிமையாக இருப்பார்கள். ஆ, அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று. அங்கே ஒரு சின்ன கணக்கில் அவர் சொன்னதுலேருந்து 400 வருஷம் வரைக்கும் உபத்திரப்படுவாங்க. 400 வருஷமும் உபத்திரவம் அல்ல, ஏன்னா கணக்கு சரியாக பார்த்தா 200 வருஷம் உபத்திரப்படுறாங்க. இப்போ இன்னும் 400 வருஷம் முடிகிற வரைக்கும், எப்போ சிறைப்பட்டு போகிறாங்களோ அதிலிருந்து 400 வருஷம் முடிகிற வரைக்கு அவங்க உபத்திரப்படுவார்கள். ஆ, நீ நிச்சயமாக அறிய நடக்கும்பா. கேட்டால் அவனுக்கு எப்படி இருக்கும், பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைங்கிறான். நான் பிள்ளை தரேன், பிள்ளை தர்றதெல்லாம் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல் பெருகி இருக்கும். ஆனால் ஒன்று, ஒரு டே வருது அவங்க எல்லாம் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தில் போய் பரதேசிகளை போல இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள். 400 வருஷம் இன்னையிலேருந்து கணக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற சேவிப்பார்கள். இதை நிச்சயமாக நீ அறிய கடவாய், இதை பற்றி டவுட்டே வேணாம் நடக்கும். ஆ, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு இவ்வளோ அடிமையாக இருக்கிறாங்க, முன்னுக்கு பின் ஒன்றும் புரிய மாட்டேங்க, இருக்கிறது அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு நேரம் வருகிறது இவர்கள் மிகுந்த பொருட்களோடு, கொஞ்ச பொருளோடு அல்ல, மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். அடிமைகள் தாங்களாக விடுதலை பெறுவாங்க என்று சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தத்துவ ரீதியாக இந்த புறப்படுதல் என்ற சொல்லுக்கு ஒரு ஆழமான பொருள் உண்டு. சாதாரணமாக வெளியே வருவதற்கும் போகிறதற்கும் நம்ம தமிழில் புறப்பாடு, புறப்படு, புறப்படுன்னு சொல்கிறோம். இந்த புறப்படுதல்ங்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஆங்கில வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். டிபார்ச்சர், டிபார்ட், டிபார்ச்சர். They will depart from that place. Depart, அந்த இடத்தை விட்டு வெளியே வருவாங்க. Departure அப்படின்னு சொன்னால், they departed. It's literally, அங்கே ஆண்டவர் சொன்னது they will depart. Depart, அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த பிளேன் இப்போ இந்த இடத்த விட்டு புறப்பட்டுறோம், சென்னை விட்டு புறப்பட்டுறோம். இந்த ட்ரெயின் இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனை விட்டு புறப்பட்டுறோம். Departure, 11:55 departure. அங்கே அவங்க டிபார்ட் ஆவாங்க.
ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவங்க எகிப்தை விட்டு புறப்படுவாங்க. இந்த டிபார்ச்சர் என்ற சொல்லல ஒரு அழகான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பிளேன் புறப்பட்டு அப்படியே காட்டுக்குள்ளே போயிடும், இந்த பிளேன் இங்கேருந்து புறப்பட்டு பெங்களூர் போயிடும், இல்லை டெல்லி போயிடும், இல்லைன்னா சிங்கப்பூர் போயிடும், இல்லைன்னா அமெரிக்கா போயிடும். டிபார்ட் ஃப்ரம் சென்னை அண்ட் வில் கோ டு சிங்கப்பூர், ஐ வில் கோ டு டெல்லி. இந்த ட்ரெயின் இங்கேருந்து புறப்பட்டு அப்படின்னாக்கும் புறப்பட்டு அந்த டெஸ்டினேஷன் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சொல்லை அவர் உபயோகித்திருக்கிறார். அவங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு அவங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்துக்கு போய் சேருவார்கள். அங்கே சாதாரணமாக போவாங்க போவாங்க அப்படின்னு, தேர்ஸ் அ டெஸ்டினேஷன், தே டிபார்ட் அண்ட் அரைவ் அட், தே வில் டிபார்ட் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அண்ட் அரைவ் அட் சச் அண்ட் சச் பிளேஸ். டிபார்ட் என்று சொல்லுகிற இந்த சொல்லை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, டிபார்ட் ஃப்ரம் திஸ் பிளேஸ், அதை விட்டு பாட்டாயிருவாங்க. 400 ஆண்டுகளுக்கு பிறகு நிச்சயமாக இது நடக்கும். பெரும் மிகுதியான பொருட்களோடு, மிகுந்த பொருட்களுடனே, மிகுந்த பொருட்களுடனே அடிமைகளாக இருந்தவங்க. அப்போ திடீர்னெல்லாம் அதை நடக்கலை. God has got a plan. God has got a plan. ஒருவேளை எனக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுறதுனால நான் சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ யாத்திராகம் 3 அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமாக எகிப்தில் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. 200 வருஷம் அவங்க உபத்திரவப்படுறாங்க. அவங்களுக்கு தெய்வம் கிடையாது, ஆராதனை கிடையாது, தொழுகை கிடையாது, பலி கிடையாது, காணிக்கை கிடையாது, தேவனோடு வாசம் பண்ணுற அனுபவமே கிடையாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததி இன்றைக்கு அந்த சந்ததியால் தேவனோடு வாசம் பண்ணவே முடியலை. எல்லாம் போயிடுச்சு. அடிமைகள், சுயாதீனம் கிடையாது, உரிமை கிடையாது. ஏனென்று கேட்க முடியாது, ஏனென்று கேட்க முடியாது, எப்படி என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்கள், ஆளோட்டிகள் நிமித்தம் மிகுந்த கஷ்டப்படுறேன். எந்த பொருளும் கிடையாது. பிரியமானவர்களே, அடிமைகளுக்குரிய சட்டத்தின்படி அடிமைகளுக்கென்று எந்த பொருளும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன, எந்த உடமையும் கிடையாது. அடிமைகளுக்கு இறை வழிபாடு கிடையாது. அவங்க தெய்வத்தை தொழக்கூடாது. அவங்க அந்த அவங்கள அடிமைப்படுத்தியிருக்கிற ராஜாவை தான் தொழணும், அந்த மாஸ்டரை தான் தொழணும். அவங்க தங்களுக்குன்னு இன்னொரு தெய்வத்தை தொழ முடியாது. அவங்களுக்கு தொழுகை கிடையாது. அவங்களுக்கு அவங்க மாஸ்டர்ஸ் தான் தெய்வம். பிரியமானவர்களே, இப்படி அவங்க ஏறத்தாழ 200 ஆண்டுகள் எகிப்தில் கஷ்டப்படும்போது என்ன நடக்குது? யாத்திரா 3:20 வாசியுங்க. பிரியமானவர்களே, இது ஒரே மலையில் மோசே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த முட்செடியில், எரிகிற முட்செடியில், எரிந்தும் அவியாது இருக்கிற முட்செடியில் மோசைக்கு தேவன் தரிசனமானார் இல்லையா? அன்னைக்குள்ள சம்பவம் ஏறத்தாழ 200 ஆண்டுகள் கழித்து நடக்கிற ஒரு சம்பவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 200 ஆண்டு ஆயிடுச்சு, கூடவே ஆயிடுச்சு. இப்போ நடக்கிற ஒரு சம்பவம் இது. அப்போ ஆபிரகாமிட்ட இயேசு ஒரு சின்ன பிளான் சொன்னார், உன் ஜனம் இப்படி அடிமையாக இருப்பாங்க, வெகு மிகுந்த பொருட்களோடு கூட புறப்பட்டு வருவாங்க அப்படின்னு நாளையும் குறித்தார். 450 வருஷம் கழித்து மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவாங்கன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தார். இது யாருக்கு தெரியும்? ஆபிரகாம் ஈசாக்கிட்ட சொல்லியிருப்பான், ஈசாக்கு யாக்கோபுட்ட சொல்லியிருப்பான். மோசே வரைக்கும் இது ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப ஹிஸ்ட்ரி டேக்டாக வைப்பாங்க. யாக்கோபு லேவிட்ட சொல்லியிருப்பான், லேவி அவன் பிள்ளைகிட்ட சொல்கிறான். அப்படி ஒவ்வொருவராக சொல்லி இப்போ மோசைக்கும் அது தெரிஞ்சிருக்கலாம். இப்போ மோசையை பார்த்து அவர் சொல்கிறார், 21 வாசிங்க. இப்போ நீங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதான் சொன்ன சிலர் அதை யோசித்திருக்க மாட்டோம்.
அன்றைக்கு ஆபிரகாம் இடத்திலே சொன்னார், மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள் என்று சொன்னார். இப்போ மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், எகிப்தியருடைய கண்களிலே உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் புறப்பட்டு போவதில்லை. இப்போ எப்படி இருக்காங்க? வெறுமையாக இருக்கிறாங்க. எகிப்தில் வெறுமையாக இருக்கிறாங்க. நீங்கள் வெறுமையாக போவதில்லை. மோசேக்கு தெரியாமல் எல்லாம் வெறுமையாக இருக்கிறாங்க. ஏதோ நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு ஒரு உடை, நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு ஒரு உடை. பிரியமானவர்களே, அந்த நாட்களில் ஒருவேளை படங்களில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பெண்கள் கூட அவங்க மார்பை மறைக்கிறது கூட துணி உடுத்த மாட்டாங்க. ரொம்ப காலமாக அது இருந்திருக்கு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் சற்று நம்ம காலத்துக்கு முன்பாக வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். பிரியமானவர்களே, நாயர்கள் நம்முடைய தமிழர்களை, திராவிடர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கும்போது அந்த பெண்கள் ரவிக்கை போட அனுமதித்தது கிடையாது. அதனால்தான் நீங்கள் ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அந்த காலத்து பெண்கள் அவங்க புடவையாலேயே அவங்களுடைய மார்பையும் மூடியிருப்பார். பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு காலத்தில் பெண்களை? நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பிரியமானவர்களே, ஒரு புத்தகம் வாசித்திருக்கிறேன். எப்படி நம்முடைய கிறிஸ்தவ மிஷினரியினாலே குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு புரட்சி வந்தது என்று, அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு நாடாத்திக்கு ரவிக்கையேன். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் இருந்த காலம், நாடாத்திக்கு ரவிக்கையேன், ரவிக்க போட மாட்டேன். இன்னும் பிரியமானவர்களே, இன்னும் சில கிராமங்களிலே குறிப்பாக கேரள மாநிலத்திலே ஒருவேளை ரவிக்கை போடுகிற பழக்கம் வந்திருந்தாலும் ஒரு முண்டாசினால் அதை மூடுகிற பழக்கம் கிடையாது. இதை நான் சொல்லுவதற்கு காரணம், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறத்தாழ மோசேயினுடைய காலம், பிரியமானவர்கள், இன்றையிலிருந்து ஆபிரகாமுடைய காலம் 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக, மோசேயினுடைய காலம் கிட்டத்தட்ட ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக, அடிமைக்கு என்ன இருந்திருக்கும்? ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, பெண்கள் ரவிக்கப்பட முடியாது, பெண்கள் ரவிக்கப்பட முடியாது. நம்ம அடிமைகள் கிடையாது. ஆனாலும் நம்முடைய தமிழகத்தில் சில உயர்குலம் என்ற இனத்தவர் நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கும்போது, பிரியமானவர்களே, அன்றைக்கு நம்முடைய தமிழர்கள் அந்த தெருவில் தோளில் துண்டு போட முடியாது, தெரியுமா? தோளில் துண்டு போட்டிருந்தா கூட எஜமா வர்றாருன்னு சொல்லி துண்டை எடுத்து என்ன செய்துக்கணும்? இடுப்பில் கட்டிக்கணும். பார்த்துருக்கீங்களா கிராமங்களில்? அவன் தோளில் துண்டு போடக்கூட அவனுக்கு அனுமதி கிடையாது. என்ன பெருசாக துண்டு போட்டுட்ருக்க, எடுறா துண்டை, துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கணும். அப்படியானா மோசேயினுடைய நாட்களில் அவங்க எவ்வளவு வெறுமையாக இருந்திருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதை விளக்குவதற்காக தான் சொல்கிறேன். ரவிக்க போட அனுமதி கிடையாது, தோளில் துண்டு போட அனுமதி கிடையாது. பிரியமானவர்களை, திராவிட இயக்கத்தினாலே குறிப்பாக பிஷப் கால்ட்வெல் ஐயர் அவர்களாலே இன்றைக்கு நம்ம தலை நிமிர்ந்து பார்க்கிறோம், தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த கால்ட்வெல் ஐயருக்காகத்தான் இன்றைக்கு திராவிட கட்சிகள்,
திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் விழா எடுக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு ஒரு விடுதலை வாங்கி தந்த அந்த விடுதலையின் வித்தை வித்திட்டவ பிரியமானவர்களே இடையங்குடி மகா கால்வெல்ல ஏறவர்கள் எவ்வளவு கொடுமை அனுபவித்திருக்கு தெரியுமா? அடிமை இல்லாமல்லையே தெருவில் நம்மால் நடந்து போவான், அந்த ஆள் எதிர வருவான், அவன் உயர்ஜாதி, அவனுக்கு எதிராக நம்ம காலில் செருப்போட்டு நடக்கக்கூடாது. யஜமா வாராமனோடனே காலில் இருக்கிற செருப்பு எடுத்து கையில் வச்சுக்கணும். அவன் இருக்கு வீடு இருக்கிற தெருவில் செருப்போட்டு போயிட்டோம்னா சாட்டையால் அடிப்பான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? செருப்போட்டு நடக்க முடியாதுங்க கிராமத்தில், செருப்போட்டு நடக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்கள், இதை சொல்லுவதற்கு காரணம் மோசேனுடைய நாட்களில் எவ்வளவு வெறுமையாக இருந்திருப்பாங்க. அவங்க காலில் செருப்பு கிடையாது, மேலே துணி கிடையாது. நிர்வாணத்தை மறைப்பதற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடுப்பில் ஒரு துணி ஒன்றுமே கிடையாது. மோசை பார்த்துருக்கிறான் அதை, மோசை பார்த்துருக்கிறான் அதை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசே உன் ஜனம் வெறுமையாய் புறப்படுவதில்லை. மோசையால் நம்ப முடியுமா? மோசையால் நம்ப முடியுமா? எவ்வளவு வெறுமை! இப்போ இந்த பின்னணியை வைத்துக்கொண்டு 21 வசனம் வாசித்து பாருங்க. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. இவ்வளவு வெறுமையில் இருந்தவர்களுக்கும் அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், மிகுந்த பொருட்களோடு கூட புறப்பட்டு போவார், மிகுந்த பொருட்களோடு கூட புறப்பட்டு போவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது, நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை. 22 வசனம், வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். இந்த கொள்ளை கொள்ளை என்ற சொல், இன்றைக்கு நம்ம திருடுறோம் பாருங்கள், கொள்ளைக்காரன், அந்த கொள்ளைக்கு சமமான ஒரு சொல் அல்ல. இங்கே கொள்ளை என்ற சொல் உங்களுடைய ரைட், வில் டேக் யுவர் ரைட்னு அர்த்தம். பிரியமானவர்களே, அன்றைக்கு வந்து யுத்தம் செய்கிறாங்க. ரெண்டு ராஜாக்கள், ரெண்டு நாடுகள் ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் செய்யும்போது பிரியமானவர்களே, ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மேலே யுத்தம் செய்து அந்த ஜனத்தை கொண்டு அங்கே இருக்க அவங்க போட்டிருக்கிறத அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது இவங்களுடைய ரைட்டுன்னு நினச்சாங்க. அதான் அவங்களுக்குரிய சொத்து. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தாவீது அவ்வளோ பெரிய சீமானானா, எப்படி அவன் யுத்தத்தில் கொள்ளையடித்தது. அதே போல் அவங்க இவங்க மேலே யுத்தம் செய்து இவங்க வீட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. இவங்க யுத்தத்தில் கொள்ளையடிக்கிறது. இந்த கொள்ளை என்ற சொல் அந்த நாட்களில் அவருடைய ரைட். அதனால தான் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோம், அவர் அதை தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நான் தேவனுக்கு சமமாக இருப்பது என்னுடைய ரைட் என்று இடம், நான் தேவனுக்கு சமமாக இருப்பது என்னுடைய ரைட் என்று இடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதை அவர் ரைட்டாக எடுக்கிறார்.
அப்போ இந்த கொள்ளையாடின பொருட்களை நம்ம வைத்திருக்கிறது நம்முடைய ரைட் என்றால் இன்றைக்கு கொள்ளை என்பது வேற ஒரு பொருள் அன்றைக்கு கொள்ளை என்பது நம்முடைய ரைட் நீங்கள் அவர்களை கொள்ளையடிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ரைட்டாக அதை எடுத்துக்கொள்வீர் ரைட் ராயலாக சொல்லுவாங்கல்ல ரைட் ராயலாக எடுத்துக்கிட்டாங்க அது உங்கள் ரைட் நீங்கள் அவங்கள கொள்ளையடிப்பீங்கன்னா திருடிட்டு வருவீங்க என்று சொல்ல உங்களுடைய ரைட்டுன்னு பெற்றுக்குவீங்க வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் உங்களுக்கு ரைட் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சம்பத்து என்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் 22 வசனம் போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது அப்போ வெள்ளி உடைமை பொன்னுடைமை வஸ்திரம் இந்த வெள்ளி உடைமை பொன் உடைமை என்பது தமிழில் மிக அழகாக இருக்கிறது வெள்ளி உடைமை பொன் உடைமை என்பது வெறுமனே ஜுவல்ஸ் அல்ல வஸ்து அவங்களுடைய வஸ்து உடைமை அவங்களுக்கு சொந்தமானது இந்த வெள்ளி உடைமை பொன் உடைமை அந்த உடைமை என்ற சொல் அந்த நாட்களில் ஒரு பாத்திரமாக இருக்கலாம் கத்தி அருவாள் போன்ற பொருட்களாக இருக்கலாம் ஆர்னமெண்ட் அலங்கார பொருட்களாக இருக்கலாம் பிரியமானவர்களே அவர்கள் தொழுகைக்காக உபயோகித்த அவர்களுடைய நகைகளாகவும் அது இருக்கலாம் அன்றைக்கு நகை என்பது அலங்காரத்துக்காக அவர்கள் உபயோகிக்கவில்லை நகை என்பது தொழுகைக்காக தான் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே புறஜாதிகள் குறிப்பாக பாபிலோனிய உபதேசத்தின்படி நகை இல்லாமல் தொலைப்போகக்கூடாது நகை இல்லாமல் தொலைப்போகக்கூடாது அந்த வெள்ளி உடைமை பொண்ணுடை அந்த நாட்களில் பாபிலோனிய உபதேசத்தில் நிர்வாணத்தை மறைப்பதற்காக தான் நகை அணிந்திருக்கிறார் நிர்வாணத்தை மறைப்பதற்காக ஆண்டவர் உடை கொடுத்தார் இதெல்லாம் ஆபிரகாம் காலத்திலே வந்துச்சு நிம்ரோத்துடைய நாட்களில் நிம்ரோத் ஆபிரகாமுடைய கொள்ளுத்தாத்தா வேறு வம்சத்தில் இந்த சித்தப்பா பெரியப்பாம்பாங்க இல்லையா அதே மாதிரி காமுடைய வம்சத்தில் இவர் சேம் வம்சம் காமுடைய வம்சத்தில் ரெண்டாம் தலைமுறை நிம்ரோத்துக்கு ரெண்டாம் தலைமுறை தான் ஆபிரகாம் நிம்ரோத்துடைய நாட்களில் ஆபிரகாம் உயிரோடு இருந்திருக்கிறார் நிம்ரோத்துடைய நாட்களில் ஆபிரகாமுடைய காலத்தில் தான் இந்த பாபிலோனிய உபதேசம் உள்ளே வருது பிரியமானவர்களே அந்த நாட்களில் அந்த பாபிலோனிய உபதேசத்தில் நிர்வாணத்தை மறைப்பதற்காகத்தான் நகை அணிந்திருக்கிறாங்க இப்போ கூட நமக்கு இந்த ஊர் வழக்கங்களில் சிலருக்கு தெரியும் குழந்தை பிறந்தவுடனே முதலாவது ஒரு அருணாக்கயிறு கட்டி அதில் ஒரு பெரிய இந்த அரசையலை வடிவத்தில் அது ஹார்ட் வடிவம் இல்லை அரசையலை வடிவத்தில் ஒரு டாலர் செஞ்சு போடுவாங்க அந்த பிள்ளைய பார்த்தா ஆனா பெண்ணான்னு தெரியாது அந்த ஆண் பெண் குறியே அந்த டாலர் மறைச்சிருக்கும் அவங்க வசதிக்கு ஏற்ப பெரிய டாலராக செஞ்சு போட்டிருப்பாங்க அதுதான் அருணாக்கரே கட்டுவாங்க அறையில் உள்ள நான் அரை நான் கட்டுவாங்க அதுதான் அந்த பிள்ளைக்கு போடுற முதல் ஜுவல் நிர்வாணத்தை மறைப்பதற்கு இப்போ நம்ம ஊரில் கூட ஒரு பெரிய இந்து சாமி இருக்குது இது வரைக்கும் அது ஆணா பெண்ணான்னு நிறையா பேருக்கு தெரியாது அதனால் அந்த பேரை ஆண்களும் வச்சுக்குவாங்க பெண்களும் வச்சுக்குவாங்க ஏன் அந்த சாமி ஆணா பெண்ணான்னு தெரியலைன்னா அந்த சாமி நிறையா ஜுவல்ஸ் போட்டிருக்கு அதனால் அந்த சாமி ஆணா பெண்ணான்னு நம்ம அறிஞ்சிக்க முடியலை ஜுவல்ஸ் வச்சே அதனுடைய அது மறைக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள் இன்றைக்கு இந்து பெண்ணணிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகும்போது இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு போவாங்க ஏன்னா ஜுவல்ஸ் இல்லாமல் மூலியாக தேவ அவங்க இறை சமூகத்துக்கு போக முடியாது அவங்க இறை வழிபாடே இந்த நகையோடு இணைந்த ஒன்று இன்றைக்கு நம்முடைய செய்தி நகை அல்ல அந்த வெள்ளி உடைமை பொன் உடைமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன் அன்றைக்கு அவர்கள் வாங்கின ஜுவல்ஸும் அவங்க இறை வழிபாட்டுக்காக பயன்படுத்திய ஜுவல்ஸ் பிரியமானவர்களே தமிழர் பண்பாடு என்பதில் ராபி சேதுபிள்ளை எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு நகையும் எப்படி இறை வழிபாட்டிலிருந்து வந்தது தமிழர் பண்பாட்டில் நகை கிடையாது தமிழர் பண்பாட்டில் தாலி கிடையாது தாலி என்பதே ஆரியத்திலிருந்து வந்தது நிறைய பேருக்கு மதமும் தெரியாது பண்பாடும் தெரியாது திராவிட கட்சிகளில் தாலி கிடையவே கிடையாது இன்றைக்கு ஒரு வேளை எப்படி பெந்தைகோஸ்தில் அப்படி எப்படி கொஞ்சம் மாறிட்டாங்களோ அதே மாதிரி திராவிட கட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு
ஆனால் தமிழர் பண்பாட்டில் கிடையவே கிடையாது, வேதத்திலையும் கிடையாது, தமிழர் பண்பாட்லையும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆரியத்திலிருந்து பாபிலோனிய உபதேசத்திலிருந்து வந்தது. இந்த தியான கூட்டத்தில் இது நோக்கம் அல்ல. பிரியமானவர்கள், அங்கே பொன் உடைமை வெள்ளி உடைமை என்று சொன்னது, பிரியமானவர்களே, வஸ்துக்கள் உடைமைகள், வஸ்திரங்கிறது அன்றைக்கு விலை உயர்ந்த ஒன்று. அதனால தான் இன்னும் பிற்காலத்தில் கூட நாகமான்ட்டு போய் கேஎஸ்சி கேட்பாங்க, கொஞ்சம் வஸ்திரம் கொடுங்க. வஸ்திரங்கிறது எனக்கு வெரி காஸ்ட்லி. இன்றைக்கி பிளாட்ஃபார்ம்லலாம் போட்டு விற்கிறான். அன்றைக்கி ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா அது பெருசு நினச்சே பார்க்க முடியாது. பிரியமானவர்கள், இன்றைக்கு சாதாரணமாக சூட்டெல்லாம் ஆகிடுச்சு. ஒரு 330 ரூபாய்க்கு மெட்டீரியல் எடுத்து சூட்டு தைச்சிருக்கேன். ஒரு மீட்டரில் மொத்தம் சூட்டு மெட்டீரியல் நான் பார்க்குறேன், எங்கே கிடச்சிதுன்னு. அன்னைக்கு ஒரு பெரிய ஆள்கிட்ட இருந்தால் ரெண்டு கருப்பு சூட்டு இருக்கும், அவ்வளோதான். ரெண்டே ரெண்டு கருப்பு சூட்டு வச்சுருப்பாங்க. நிறைய பேர் சூட்டு போட்டால் பட்டன் போட மாட்டாங்க, ஏன்னா போட முடியாது. தைக்கும்போது இருந்த சைஸ் வேறு, இப்போ இருக்கிற சைஸ் வேறு, எங்கே பட்டனை போடுறது? இன்றைக்கு சாதாரணமாகிடுச்சு இதெல்லாம். பிரியமானவர்களே, எதற்காக வாங்க சொன்னார் என்றால், அவங்க இப்போ தான் ஆபிரகாமை போய் பார்க்கணும். இந்த தியானம் ரொம்ப ஆச்சரியமாகிச்சு. ஆபிரகாம் 15 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், என்ன வாசித்தோம் வாசிங்க, 15 அதிகாரம் 13 வசனம். பதினான்காம் வசனம். மிகுந்த பொருட்களோடு கூட புறப்பட்டு வருவார்கள். அப்படின்னா அடிமைகளுக்கு பொருளே கிடையாது. ஆனால் ஒரு அடிமையை நான் அந்த முதலாளிகிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு எனக்கு சட்டம் கிடையாது. அடிமை அந்த முதலாளிக்கு சொந்தம். அடிமை மாத்திரமல்ல, அடிமைக்கு பிறக்கிற பிள்ளைகளும் பெற்றோருக்கு சொந்தம் கிடையாது, முதலாளிக்கு தான் சொந்தம். அடிமைகளுக்கு சம்பளம் கிடையாது, கூலி கிடையாது. இப்போ இந்த அடிமைகளை தேவன் பிடுங்க முடியாது. இப்போ தேவன் என்ன செய்கிறார், இந்த அடிமைகளை வேலைக்காரர் என்ற ஒரு நிலைக்கு உயர்த்துகிறார். அதான் ஆதியாகமத்தில் வாசித்தோம், அவர்கள் அந்நிய ஜாதியை சேவிப்பார்கள், சேவ் தான் பண்ணுவாங்க, அடிமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க வெளியே புறப்பட்டு வரும்போது ஸ்லேவ்ஸாக வெளியே புறப்பட்டு வரவில்லை, வேலை செஞ்சாங்க, வேலைக்கு கூலியை வாங்கிட்டு புறப்பட்டு வர்றாங்க. வேலை செய்தார்கள், வேலைக்குரிய கூலியை வாங்கிட்டு புறப்பட்டு வருகிறார்கள். வெள்ளி உடைமையும் பொன் உடைமையும் வஸ்திரங்களையும் கூலியாக வாங்கிட்டு இப்போ வெளியே வரும்போது அவங்க அடிமைகளாக வரவில்லை. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஒருவேளை யோசிக்கலாம், இயேசுவோடு வாசம் பண்ணதில், இயேசுவோடு வாசம் பண்ணதில்ல, எங்கேயோ நம்ம போயிட்டு இருக்கிறோமோ என்று சொல்லி. எங்கேயும் போகல, அதே ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். நல்லா கவனிச்சு கேளு. அப்போ என்ன சொல்கிறார், அதை உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பியுங்கள். ஏன்னா உங்களுக்கு மாத்திரம் சுதந்திரம் கிடைக்கவில்லை, இந்த வஸ்திரத்தை இந்த உடைமைகளை அந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்தால்தான் அந்த பிள்ளைகள் சுதந்திரம் பெற்றவர்களாக மாற முடியும். இல்லைன்னா அந்த பிள்ளைகள் அந்த எஜமானுக்கு சொந்தம், இவங்க மாத்திரம் போகலாம். அதனால தான் ஒரு விஷயம் சொன்னால், பிள்ளைகளையும் மிருகங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மாத்திரம் போயிட்டு வாங்க. ஏன்னா பிள்ளைகள் எகிப்தியருக்கு சொந்தம். என்றைக்கு இந்த உடைமைகள் அந்த பிள்ளைகளுக்கு சொந்தம் என்று வருகிறதோ, இன்றைக்கு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், அரசாங்க சட்டத்தின்படி நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்கள் குடும்பத்துக்கு சொந்தம். ஒருத்தன் குடிகாரனா ஊதாரியாக இருக்கிறான்னு சொன்னால், அவன் மனைவி கேஸ் போட்டு அந்த சம்பளத்தை மனைவி ஆஃபீஸில் போய் வாங்க முடியும். அப்படி தானேம்மா அரசாங்கத்தில், ஏனென்றால் அது குடும்பத்துக்கு சொந்தம். அதே மாதிரி இது அப்பா அம்மா மாத்திரம் வச்சுக்காதீங்க, இதை உங்கள் பிள்ளைகள் மேல் தரியுங்கள்னு சொன்னதனுடைய பொருள், உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் வேணும். பிரியமான, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இப்போ தான் நம்முடைய செய்தியை கிட்ட நெருங்கி வர்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? யாத்திராகமத்தில் பார்த்தோம், இந்த வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளும், அதில் எல்லா இடத்துலையுமே வெள்ளி தான் முதல்ல சொல்லியிருக்கு. ஒருவேளை அவங்க நாட்களில் பொண்ணை விட வெள்ளி கூடுதலான
ஒரு மதிப்புள்ளதாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் காலங்களில் மாறும். இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ பொன் விலை இறங்கிக்கிட்டே இருக்குது, வெள்ளி விலை கூடிடுச்சுன்னு சொன்னால் அவர் எல்லோரும் எதை வாங்க ஆரம்பிப்பாங்க? வெள்ளியை வாங்க ஆரம்பிப்பாங்க. பொன்னச்சி அப்படின்னு தெருவில் எரிஞ்சிருவாங்க. இப்போவுமே படப்படன்னு குறைஞ்சிக்கிட்டு வருது. வாங்கலாம் நினச்சவங்கெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இன்னும் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணேன்னு தெரியல. இதுக்கு வந்து இப்போ கோல்டுன்னு சொல்லக்கூடாது, எல்லோ மெட்டல்னு சொல்லணும்னு ஜப்பான்காரன் பேர் வச்சுட்டு. ஏன்னா இது ஒன்றுமே மாதிரி இதை வச்சுட்டு துப்பாக்கியும் செய்ய முடியாது, குண்டும் செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வச்சுட்டு என்னையா பண்ணுறதுங்கிறான். இதே இதுக்கு இதை வச்சு ஏன் வேர்ல்டு ஸ்டாண்டர்டை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நம்ம கரன்சி ஏன் இது பேஸில் இருக்கணும்? ஜஸ்ட் ஒன்லி வெல்லோ மெட்டல், அவ்வளோதானே. வளைச்சா வளைஞ்சு போகுது, உடைச்சா உடஞ்சி போகுது, நெருப்பில் போட்டால் உருகி போகுது. ஒன்றுத்துக்கும் இது பிரயோஜனம் இல்லைங்கிறான். இப்போ என்றைக்கு உலகத்தினுடைய கரன்சி இந்த கோல்டுடைய இதை பேஸ் பண்ணி இல்லையோ அன்னைக்கு இது டமால்னு விழுந்துடும். அப்போ எசைக்கிளுடைய தீர்க்க தரிசனம் எழுத்தின்படியே நிறைவேறும். சீனு தூக்கி தெருவில் போட்டுருவாங்க. யாச்சும் என்னத்தான் பண்ணுறது? திடீர்னு பாருங்க, இன்றைக்கி வந்து ஒரு கிலோ தங்கம், ஒரு கிலோ தங்கம் இல்லை, 10 கிராம் தங்கம், 10 கிராம் இரும்பு 30,000 ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்கள் இரும்பு வாங்குவீங்களா? இப்போ உங்கள் தங்கத்தை வாங்குவீங்களா? எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? இது இரும்பா தங்கமா இல்லை, அதுக்கு கொடுக்குற வேல்யூ அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்போ தான் நம்ம வாசித்த வேத பகுதிக்கு வர்றோம். இதெல்லாம் ஆபிரகாம்கிட்டயே சொன்னார். ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்? அவங்க வெறுமையாக புறப்பட்டு வர மாட்டாங்கன்னார். 400 வருஷம் கழித்து மோசேட்ட சொல்கிறார், எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வாங்கப்பாங்கிறார். 12 அதிகாரத்தில் பார்க்குறோம், எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வர்றாங்க. ஏன் வாங்கிட்டு வந்தாங்க? வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு. 400 வருஷமாக ஏன் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. ஏன் வாங்க சொன்னார்னு தெரியாது. இப்போ தான் அதை ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு. இப்போ வாங்க 25 அதிகாரத்துக்கு புரியும். 25 அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகம் 25:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்களுக்கு சொல்லு, எனக்கு அவன் எகிப்தில் 200 வருஷம் அடிமையாக இருக்க, அவன் என்னையா காணிக்க கொண்டு வர முடியும்? எனக்கு அவன் காணிக்க கொண்டு வரும்படி சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுப்பவன் எவனோ. இது இப்போ அவனுடைய சம்பளம், அவன் கூலி. 200 வருஷம் அவன் பட்ட பாடுக்கு அவனு கிடைச்ச வருமானம். இது சாமியை கொடுத்துருன்னு அவர் சொல்லலை. நல்லா கவனிங்க, அங்கே தான் அவர் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறார். இதெல்லாம் வழியில் நான் பிடுங்கிக்கிறேன்னு சொல்லலை. அது அவன் கூலி, அது உன்னுடையது. அனன்யாவே அந்த நிலம் உன்னுடையது. சப்பிராலே அந்த நிலம் உங்களுடையது. இப்போ இந்த வெள்ளி உடைமை, பொன் உடைமை, வஸ்திரம் இதெல்லாம் யாருடையது? உங்களுடையது தான். நீங்கள் எகிப்தியர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணேன், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போது இந்த உங்களுடையதிலிருந்து ஆண்டு என்னுடையதுன்னு சொல்லலை. உங்களுடைய சம்பளம் உங்களுடையதிலிருந்து மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்திலே எனக்கு காணிக்கை வாங்கு. எல்லாரையும் கஷ்டப்படுத்தாது. இப்போ மற்றவங்களாம் அடிச்சிருவேன்னு சொல்கிறாரா? இல்லை. மற்றவங்களாம் நான் காணாம தேசத்தை கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரா? இல்லை. ஆனால் எனக்கென்று சொல்லி அவங்களுடையதிலிருந்து உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்திலே எனக்கு காணிக்கை வாங்கு. பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் இதெல்லாம் இப்போ இவங்க கொள்ளடிச்சிட்டு வந்திருக்காங்க. இது ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது, வெறுமையாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு? பொன்னு கிடச்சிருக்கு, வெள்ளி கிடச்சிருக்கு, வெண்கலம் கிடச்சிருக்கு, இளநீல நூல், இரத்தாம்பரம், அப்புறம் சிவப்பு நூல், அப்புறம் மெல்லிய பஞ்சு நூல்,
அப்புறம் வெள்ளாட்டு மயிறு, வெள்ளாட்டு மயிறுனா உள்ளநூல், உள்ளு கிடச்சிருக்குது, சிவப்பு தூர்ந்த ஆட்டுக்கடை தோல் கிடச்சிருக்கு, அப்புறம் தகசு தோல், சித்தி மரமும் விளக்கெண்ணெயில் விளக்குக்கு எண்ணெயும், விளக்குக்கு எண்ணெயும் அதனுடைய பொருள், விளக்குக்கு எண்ணெயும் விளக்குக்கு எண்ணெய் ஒலிவ எண்ணெய். இவனை எங்கே ஒலிவ எண்ணெய் தேகண்ணா, இவனுக்கு அவங்க ஒலிவ எண்ணெய் கொடுத்துருப்பாங்க, இப்போ கிடச்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு கிடைச்சது வந்து வெறும் வெள்ளியும் பொன்னும் அல்ல, வஸ்திரங்களும் அல்ல. வஸ்திரம் என்று சொல்லுகிறது, சில நாட்களுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்டேன், ஒருவேளை அண்ணன் பொன்ராஜ் அதை அறிந்திருக்கலாம். இன்றைய வரைக்கு அசாமில் உள்ள பழங்குடி மக்கள் எல்லா வீட்லேயும் ஒரு சின்ன தறி இருக்குமா, அவங்கவங்க அவங்கவுங்களுக்கு வேண்டிய ஆடையை ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்து வைத்து கொள்வார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பார்த்துருக்கீங்க, இப்போவும் இருக்கான். அவங்க கடையில் போய் துணி வாங்கினதே கிடையாது. அங்கே வஸ்திரம் என்று சொல்லப்பட்டது, அவங்க இப்படி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. வஸ்திரம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் பண்டில் பண்டிலாக நூல் வாங்கிட்டு வந்திருப்போம். எனக்கு விவரம் தெரிந்து கிராமங்களில் பிரியமானவர்களே நூல் கொடுப்பாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் போயிட்டாங்கன்னா நூல் கொடுப்பாங்க, நூலை வாங்கிட்டு வந்து வீட்டில் நெய்யணும். இன்னும் சில இடங்களில் வெறும் பஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் தறி. நம்ம காந்தி தாத்தா நூல் நுப்பார்ல வீட்டில் வச்சு பார்த்துருக்கீங்கள, பஞ்சு வாங்கிட்டு வந்து நூல் நூற்றுருக்கு, அதை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் நூல் நூக்க தெரியும்? ராட்னத்தில் அவருக்கு நூல் நூக்க தெரியும். நான் சும்மா சுற்றி பார்த்துருக்கேன், அவங்க நூல் நூற்றுருக்குறாங்க. அன்றைக்கு சாதாரண ஒரு தொழில் நூல் நூக்கிறது. அந்த பஞ்சு நூலை நூற்று கொண்டு போய் நம்ம கடையில் கொடுக்கணும், அது ஒரு குடிசை தொழில். பிரியமானவர்கள், அன்றைக்கெல்லாம் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கு நூல் நூக்கிறது ஒரு பாடம். ஒரு மிதை வச்சுட்டு நூல் நூற்றுக்கிட்டே இருப்பாங்க. டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கு நூல் நூக்கிற ஒரு பாடம். இப்போ இவங்க வஸ்திரங்களை வாங்கிட்டு வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டைலாக ஜீன்ஸு லெக்கின்னு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கக்கூடாது. நூல் நூலாக கொடுத்தாங்க. ஒரு பண்டில் சிவப்பு நூல், ஒரு பண்டில் ப்ளூ நூல், ஒரு பண்டில் வெள்ளை நூல், பஞ்சு நூல், ஒரு பண்டில் உள்ளு. எங்கள் வீட்டிலலாம் உள்ளே பண்டில் பண்டிலாக இருக்கும். எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லோரும் சும்மா இருக்கும்போது ஸ்வெட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேருக்கு உள்ளில் ஸ்வெட்டர் பண்ண தெரியும்? யாருக்கா தெரியுமாங்க? ஒரு கையை காணும். எல்லாம் தான் வாங்கி போட்டுறோமே. இப்போ நமக்கு முறுக்கு வடையே செய்ய தெரியாது. பிறகு ஸ்வெட்டரை சொன்னால் கடையில் போனால் முறுக்கு வாங்குகிறோம், வடை வாங்குகிறோம், சீடை வாங்குகிறோம். தோசை சுடுனாலே தோசை இந்தியா மேப் மாதிரி வருது, தோசை சுடவே தெரியலை. ஆர்டர் பண்ணால் வருது. இதில் போய் உள்ள நூலில் ஸ்வெட்டர் பண்ணுவாங்க, லேஸ் நூலில் கேட்டன் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு காலத்தில். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நூலெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு வேண்டிய காணிக்கு என்ன தெரியுமா? அந்த பொன், அந்த வெள்ளி, அந்த நூல், அந்த சிவப்பு நூல் ஒரு பண்டில் வச்சுருப்பான் சில வீட்டில். எதுக்கு? வண்ணாந்திரத்தில் வஸ்திரம் செய்கிறதுக்கு. சில வீட்டில் கொஞ்சம் பஞ்சு நூல் இருக்கும், சில வீட்டில் கொஞ்சம் சிவப்பு நூல் இருக்கும், சில வீட்டில் பர்பிள் பர்பிள் நூல் ரத்தாம்பரம் நூல் இருக்கும். வாங்கிட்டு அப்போ எல்லாத்தையும் கொண்டான். சில வீட்டில் வெள்ளாட்டு மயிர், வெள்ளாட்டு மயிருங்கிறது உள்ளு, வாங்கிட்டு வா. அவன் வாங்கிட்டு வந்தவன் இந்த வாசனை திறமை, அவன் அடிமை வாசனையை கண்டானா திறவியத்தையே கண்டானா? இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரான். அவன் வெறும் வெள்ளி உடம்பு நகை வாங்கிட்டு வந்தான், நகை வாங்கிட்டு வந்தான்னு சில தெரியாமல் பேசுகிற வெறும் நகை இல்லை, மூட்டை மூட்டையாக பண்டில் கட்டிக்கிட்டு சா இப்போ தூபம் இருக்கிறதுக்கு வரையது கந்த போட்டி அது இதுன்னு அள்ளிட்டு வாரான். அவன் அவன் மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு வாரான். மிகுந்த
மிகுந்த பொருட்களோடு கூட வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதற்கு இவ்வளவு மிகுந்த பொருட்களை கொண்டு வருகிறார்களாம்? வாசிங்க வாசிங்க, பரிமள தைலங்களுக்கு பரிமள வர்க்கங்களும் சுக சந்தனக்கட்டை சந்தனக்கட்டை கடத்தின இப்போ நம்மளை பிடிச்சிட்டு போயிடுறான். அவன் வந்து லோடு லோடு லோடாக சந்தனக்கட்டை, இதுக்கு மாட்டெல்லாம் பிடிச்சி வண்டி வச்சுருப்பான். இவனுக்கு எது மாடாவது ஆடாவது, அவன் கொண்டு வந்ததில் ஆடு மாடு எல்லாம் 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 எகிப்தியருக்குரிய ஒன்றும் இவனு கிடையாது. இவன் சாப்பாட்டுக்கு வைக்கோல பொறுக்கிட்டு அலைஞ்சவன். இவன் எதுக்கு இந்த ஆடு மாடெல்லாம் கொண்டு வரான்னு சொன்னால், ஏத்தின சந்தன கட்டை சீத்தியும் கட்டை மூட்டை மூட்டையாக ஒலிவ காய் தீட்டுண்டான். என்னென்ன கையில் கிடைக்குதோ தூக்கி ஆடு மேலே வச்சு மாடு மேலே வச்சு கழுதை மேலே பொதி பொதியாக ஏற்றி, பிற எதுக்கு இவனுக்கு ஆடு மாடு கழுதெல்லாம்? இவன் ஆட்டை கண்டானா மாட்டை கண்டானா? இடுப்பில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு சபக்கு சபக்கு சபக்குன்னு செங்கல் மிதிச்சு செங்கலுக்கு அந்த மண்ணை மிதிச்சுக்கிட்டு இருந்தவன் மூட்டை மூட்டையாக கொண்டு வரான், சந்தனம் கொண்டு வரான். அப்புறம் என்னெல்லாம் பாருங்களேன், அடுத்தல பெரிய ஒன்று இருக்குது ஏபோத்தில். கோமேதக கற்களும் இவ்வளோதான், ரத்தினங்களும் எல்லாம் 600,000 பேர் எவ்வளோ கொண்டாந்துருப்பான் பாரு. ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்லுகிறார், அவர்கள் மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள் என்று. பிரியமானவர்களே, மோசே இடத்துல சொல்லுகிறார்கள் வெறுங்கையாய் வரமாட்டார்கள், அவங்க என்னென்ன பொருட்களை எல்லாம் கொண்டு வருவார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், ரத்தினம் கோமேதகர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. எதற்காக கொண்டு வந்தார்கள்? எதற்காக அதை தேவன் கொடுத்தார்? அவர்களுக்கு சம்பளமாக, அவர்களுக்கு சொத்தாக தான் தேவன் கொடுத்தார். எதற்காக அதை தேவன் கொடுத்தார் அதான் இன்றைக்கி அதான் செய்தி. அதை விளக்கி சொல்ல இவ்வளோ சுற்றி வந்திருக்கிறேன், இல்லைன்னா அந்த ருசியாக புரியாது. எதற்காக கொடுத்தார் வாசியுங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அறிவித்ததிலிருந்து இயேசுவோடு வாசம் பண்ணணும், இயேசுவோடு வாசம் பண்ணணும்னு யோசித்தேன். 2 நாட்கள் இயேசுவோடு நம்ம வாசம் பண்ணுறதை பற்றி பேசுனேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் ஒரு ஆழமான காரியத்தை என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தினார். நாம் அவரோடு வாசம் பண்ணணும்னு விரும்புகிறதை விட அவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மோடு தனித்திருக்க விரும்புகிறார், நம்மோடு நடக்க விரும்புகிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ண ஒரு பரிசுத்த வாசஸ்தலம் தேவைப்படுது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம கட்டணுங்கிற தரிசனம் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, ஆபிரகாமுடைய நாட்களிலேயே தேவனுக்கு இருந்தது. அவர்கள் மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள் என்று அவர் ஆபிரகாமுடைய காலத்திலேயே சொன்னதுக்கு காரணம், ஏற்ற வேளையில் எனக்கு அவர்கள் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டும்படியாக. பிரியமானவர்கள், அந்த பிளான் அன்றைக்கே கர்த்தர் வைத்திருந்தார். இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்களோடு வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம கட்ட போகிறோம் இந்த உபவாச நாட்களில். கர்த்தர் நடத்துகிறது போல பிரியமானவர்களே, அவர் நம்மோடு வாசம் பண்ணத்தக்க பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுறதுக்காக நம்ம ஆயத்தை பண்ண போகிறோம். நம்ம விரும்புகிறபடியெல்லாம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கட்ட வேண்டாம், அவர் மலையிலே காண்பித்த மாதிரியின்படியே அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கட்ட போகிறோம். அவர் மலையில் காண்பித்த மாதிரியின்படியே, வேதத்தில் காண்பித்த மாதிரியின்படியே, பரிசுத்த வேத எழுத்துக்களில் அவர் காண்பித்த மாதிரியின்படியே அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கட்ட போகிறோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுகிறதற்கு அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார், வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கொடுத்திருக்கிறார். இளநீல நூலை வச்சுருக்கிறீங்க, சிலர் பஞ்சு நூலை வச்சுருக்கீங்க, சிலர் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடை தோலை வச்சுருக்கிறீங்க, சிலர் தகசு தோலை வச்சுருக்கிறீங்க. பிரியமானவர்களே, எல்லோரும் கண்டிப்பாக கொண்டு வாங்கன்னு சொல்லலை. யார் யார் மனப்பூர்வமாய் உற்சாகமாக கொடுக்க விரும்புகிறீர்களோ அவர்களிடத்தில் காணிக்கையை வாங்குன்னு சொல்கிறாரு. இந்த வெள்ளி உடைமை என்னது, இந்த பொன் உடைமை என்னது, இந்த இளநீல நூல் என்னது? கர்த்தர் சித்தமானா, கர்த்தர் சமயம் வாய்க்கிறது போல நாளைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பு, தேவன் நான் அவருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை கட்டுற பிளான் ஏற்கனவே வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கார் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணுற. நம்ம அவருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை கட்டணும், அவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என் கூட வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன். நீர் விரும்புகிறது போல் ஒரு சேம்பர் ஐயா, நீர் விரும்புகிறது போல் உமக்கு ஒரு அறை என் வாழ்க்கையில் நான் கட்டி தர போகிறேன். அவங்க என் கூடையே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீர், என் கூட சாப்பிட வருவீர், என் கூட உலாவுவீர், நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு ஆராதனை ஸ்தலத்தை, எனக்கு ஆண்டவர் நீர் வாசம் பண்ணுற ஒரு ஸ்தலத்தை நான் கட்டணும் ஐயா. நீர் என்னோடு வாசம் பண்ணுற ஒரு ஸ்தலம் வேணும். ஹலலூயா, ஹலலூயா. கர்த்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவர் என்னையே அந்த வாசஸ்தலமாக நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும், எனக்குள்ளே உலாவும், ஆண்டவரே என்னோடு கூட பேசும், என்ன அந்த சாங்க்சுவரியாக, என்னை அந்த பரிசுத்த ஸ்தலமாக மாற்ற. எல்லாரும் கர்த்தரை கேளுங்க, நீ கர்த்தரோடு வாசம் பண்ண வேண்டும் என்றல்ல, கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறார், கர்த்தர் உன்னோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார், கர்த்தர் உன்னை க்ளோஸாக இருக்க விரும்புகிறார், கர்த்தர் உன்னோடு பேசிக்கிட்டு இருக்க விரும்புகிறார், நீ கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார், அவர் உனக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி உனக்குள்ளாக உலாவ விரும்புகிறார். நீயே அந்த வாசஸ்தலம், நீயே அந்த வாசஸ்தலம். இளநீல நூலால், வெள்ளிய பஞ்சு நூலால, பொன் உடைமையினால, வெள்ளி உடைமையினால நீ உன்னை கட்ட வேண்டும், நீ உன்னை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்ன அந்த வாசஸ்தலமாக ஆயத்தப்படுத்த ஐயா. இதோ மனுஷர் மத்தியில் கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் விரும்புகிற வாசஸ்தலமாக என்னை மாற்றும். அந்த இளநீல நூல் என்ன, அந்த பஞ்சு நூல் என்ன, அந்த சிவப்பு நூல் என்ன? வருகிற நாட்களிலே நாம் கர்த்தத்தை வெளிப்படுத்த ரகசியங்களை பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தான் அந்த வாசஸ்தலம், அந்த வாசஸ்தலம் நீங்கள் தான். அந்த இளநீல நூலை கொண்டு உங்கள் வாழ்க்கையை கட்டணும், அந்த பஞ்சு நூலை கொண்டு உங்கள் வாழ்க்கையை கட்டணும், அந்த சிவப்பு தீர்த்த நூலை கொண்டு உங்கள் வாழ்க்கையை கட்டணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி. நீர் விரும்புகிற வாசஸ்தலமாய் நான் இருக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.